ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் எதை பற்றி வீடியோ போட போகிறேன், இன்னைக்கு புதினா செடி வீட்டில் வளர்ப்பது எப்படி, அதை பற்றின வீடியோ தான். நிறைய பேருக்கு கடையில் வந்து புதினாலாம் நம்ம வாங்குகிறோம் நம்ம, ஆனால் நம்ம வந்து வீட்டிலே புதினா வளர்த்தாக்கி நம்மளுக்கு எப்பமெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சுக்கிடலாம். இது கடையில் வாங்கின புதினா தான், வீட்டில் வச்சது இல்லை. எனக்கு ஒரு ஆசை, நம்ம வந்து புதினா கீரையை நம்ம எதுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடாது, நம்ம அதனால் வீட்டில் வளர்க்கலாமே அப்படின்ட்டு நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். எப்படின்னாக்கி, நாங்கள் இதுக்கு முன்னாடி குவைத்தில் இருக்கிறப்போ நாங்கள் வந்து எங்கள் யூனிட்டில் ஒர்க் பண்ணுறப்போ நாங்கள் கை கழுவுறது, இந்த தண்ணிகள் வர பாத்திரங்களை கழுவி ஊற்றுற தண்ணிகள் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அந்த இடத்துல புதினாவே நட்டு வச்சுருந்தாங்க. நானும் என் கூட ஒர்க் பண்ணிருந்த பசங்களும் அப்படியே நட்டு வச்சுருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய புதினா வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு எத்தனை சென்ட், ஒரு அரை சென்ட் அளவுக்கு பெரிய அந்த புதினா இது மாதிரி ஆகிட்டு பார்த்துருங்க. அப்போ நம்மளும் வீட்லேயும் இதே மாதிரி வளர்க்கலாமே, நம்ம இதுவரைக்கும் நம்ம அந்த மாதிரி பிளான் கிடையாது. எவ்வளவோ கீரைகள் போடுவோம், அரைக்கீரை போடுவோம், பொன்னாங்கண்ணி கீரை போடுவோம், வேற தண்டங்கீரை போடுவோம். நம்ம புதினா கீரை இது வரைக்கும் வீட்டில் வளர்த்து கிடையாது. ஏன்னா புதினா கீரை வந்து அவ்வளவு மணமாக இருக்கும். இது புதினா வச்சு சட்னிலாம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதனால தான் புதினாவை எப்படி வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கடையில் வாங்கிட்டு வந்தது தான். இது காய்கறிகள் வாங்கும்போது கடையில் ஃப்ரீயாக தருவாங்க, சில கடைகளில் ஃப்ரீயாக தரமாட்டாங்க. நல்லா பெரிய கடைகளில் போய் கேட்டால் தான் அவங்க வந்து கொஞ்சம் புதினா கொடுப்போம், கருகப்பில் கொடுப்போம், கொஞ்சம் மல்லிக்கீரை கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் எல்லா கடைகளையும் புதினா வந்து இவ்வளோவில் தந்தாலுமே 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம புதினா வந்து வீட்டில் எப்படி வளர்க்கலாம், வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதை விடவும் நம்ம வந்து வீட்டிலேயே சின்ன சின்ன தோட்டங்கள் மாதிரி கீரை குவியல் மாதிரி போட்டு வளர்த்தோம்னாக்கி நம்ம அப்பப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வீட்டில் கொஞ்சம் புதினா நான் நட்டும் வச்சுருக்கேன் ஏற்கனவே, அதையும் நான் வீட்டில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி வைக்கணும்ட்டு. நம்ம அந்த இந்த தண்டை நம்ம அப்படி நட்டு வைக்க போகிறது கிடையாது. நம்ம இதில் உள்ள கீரையெல்லாம் நமக்கு தேவைப்படும்ல, அந்த கீரையை மட்டும் எடுத்துக்கிட்டு வெறும் தண்டு மட்டும்தான் நான் கொண்டு நட்டு வைக்க போகிறேன். அதனால தான் புதினா வந்து நம்ம வீட்டில் இன்றைக்குமே நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும், கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் சின்ன சின்ன தோட்டங்கள் போடியது, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. நம்ம தண்ணிகளை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, குளிக்கிற தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம வீட்டை கழுவி சுத்தம் பண்ணுவோம், அது தண்ணி மட விளையாட்டு வெளியே போகும், அப்போ அந்த தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது. எங்கெங்கெல்லாம் தண்ணி வேஸ்ட்டாக சிந்துதோ, எங்கெல்லாம் வேஸ்ட்டாக போகுதோ அந்த இடத்துலலாம் நான் சின்ன சின்ன காய்கறி செடி அப்படி ஏதாச்சும் போட்டுருவேன். இந்த கீரை வகைகள் அப்படி ஏதாச்சும் போட்டு நான் அப்படி வளர்த்துட்டே இருப்பேன். அப்படி வளர்த்து வளர்த்து தான் இப்போ நான் எங்கள் வீட்டில் நிறைய செடிகளாக வளர்த்துருக்கேன், வளர்த்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லாத புதினா இலையெல்லாம் பறித்த பிறகு தண்டு எடுத்தாச்சு. இதுதான் புதினா தண்டு. இந்த தண்டுகளை தான் நம்ம வந்து ஊனி வைக்க போகிறோம். அந்த நம்ம இதை வந்து எதுலனாலும் வைக்கலாம். இதில் ஒரு சின்ன சின்ன மண்ணில் வந்து பாத்தி கட்டி அப்படியும் வச்சுக்கிடலாம், அல்லது சின்ன சின்ன தொட்டிகள்லையும் வச்சுக்கிடலாம். சின்ன சின்ன பக்கெட்டு, சின்ன சின்ன டப்பா, அப்படி வேற அந்த கடைகளில் வந்து நம்ம பூஞ்செடிலாம் வாங்கிப்போம்ல, அந்த டப்பாயெல்லாம் மிச்சம் மிச்சம் இருந்தாக்கி அந்த டப்பாயிலையும் போட்டு இந்த புதினா தண்டை ஊனி வைக்கலாம். அதெல்லாம் நல்லா சூப்பராக அழகாக நீட்டாக வளர்ந்து வரும். அதை எப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். நான் எப்படி நட்டு வைக்க போகிறேன்னு பாருங்கள். நட்டு வச்ச பிறகு ஒரு 2-3 மந்த் கழித்து எவ்வளோக்குள்ள அழகாக பெருசாக வந்திருக்குங்கிறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அது வந்து இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன், 2-3 மந்த் கழித்து எவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போதைக்கு நான் இங்கே வீட்டில் வந்து நட்டு வச்ச பிறகு எவ்வளோக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் காமிக்கையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம புதினா தண்டுகளை இப்படி நம்ம ஒரு பக்கெட்லேயோ ஒரு தொட்டியிலையோ அல்லது ஒரு பெரிய பாத்திரத்துலேயோ நம்ம கொஞ்சம் மண் எடுத்து கொஞ்சம் செம்மண் கலவை வேறு தேங்காய் இதெல்லாம் போட்டு எடுத்து நம்ம அந்த மண்ணை வரசி எடுத்து வச்சிட்டோம்னாக்கி கொஞ்சம் ஆட்டு உரம் சாணி உரம் இந்த மாதிரிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னாக்கி நம்ம அது கூட வந்து அந்த புதினா தண்டு இருக்கலாம் அந்த தண்டெல்லாம் ஊனி வச்சிட்டோம்னாக்கி அழகாக தழுத்து வர மாட்டேங்க. இந்த மாதிரி தான் தொட்டிகள் எடுத்து நம்ம வந்து புதினாக்களை நம்ம வந்து அந்த தண்டுகளை வந்து இலையை மட்டும் நம்ம சமையலுக்கு எடுத்துக்கிட்டு அந்த தண்டுகளை நம்ம ஊனி வச்சிட்டோம்னாக்கி அழகாக நம்மளுக்கு தழுத்து வரும். நம்ம வந்து
ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நம்ம புதினா வந்து வெளியில் போய் வாங்கணும், ஒரு கடையில் போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. எல்லா கடைகள்லையும் புதினா வந்து ஃப்ரீயாக கிடைக்கவும் செய்யாது, நம்ம விலை கொடுத்து தனியாக வாங்கவும் செய்யணும். இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன ஒரு ஒரு வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை நம்ம வந்து எல்லாமே கடையில் போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி வீட்டுக்கு வேண்டியதை சின்ன சின்ன இது நம்ம வீட்டிலேயே செய்யலாம், வீட்டிலேயே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம தேர்ப்படுத்துறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கன்னு லைக் பண்ணுங்கள். இனி இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.